بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا شفينا حبيبنا نبينا مولانا مرشدنا محمد وعلى اله سيدنا مولانا محمد وبارك وسلم عليه والصلاه والسلام عليك يا سيدي يا مرشدي يا رسول الله يا حبيب الله يا نبي الله يا نور الله يا نور من نور الله صلى الله تعالى عليه واله وسلم சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருங்குடி மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ட கோடிகளையும் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்ல ஹக்கின் பேரொளி. மாதவர்க்கு அரசாக மன்னர்க்கு மன்னனாக வந்த மெஹபூபி சுபஹானி யஜமான், மண்டலத்து அண்டரை அழைத்தருகில் இருத்தியே வைத்து விளையாட வல்ல மகாசக்தி மெஹபூபி சுபஹானி ஹிந்திலே நூரானி சச்சிஷ்மி சுல்தானி ஹமாமுஷ்கில் குவாசானி ஷஹபாஸி லாமகானி சையது சாதாத் அபுல் பரகாத் ஷேக் சையத் மீரான் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் ஹாதிர் ஜிலானி அல் ஹசானி வல் ஹுசைனி ஜாஃபரி ஜிலானி ஹுஸ்லாஸ்ல அசீஸ் அவர்கள் ரம்ஸான் பிறை ஒன்று அன்று பிறந்தார்கள். யஜமான் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் ஹாதிர் ஜிலானி ஹுஸ்லாஸ்ல அசீஸ் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே மாபெரும் இறைநேச செல்வர்கள். யஜமான் முஹியுத்தீன் ஆண்டகை அவர்கள் பிறப்பதற்குரிய முன்னறிவிப்புகள் பல செய்திருக்கின்றார்கள். அந்த முன்னறிவிப்புகளை தர்கா இதழில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதனை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். ஆலமே அர்வாவில் இருந்து ஆலமே அஜசாம் என்ற நிலையை அந்த பேர் அருள் ஜோதி எட்டும் முன் அதன் ஒப்பற்ற உயர்தகுதி, அதன் தன்னிகரற்ற தனிச்சிறப்பு, அதன் சொந்த பெயர், பூமியில் அது மலரப்போகின்ற புனித ஸ்தலம் ஆகிய விவரங்களை எல்லாம் பல ஞானவான்கள் பல காலங்களுக்கு முன்னாலேயே முன்னறிவிப்பு செய்து உள்ளார்கள். ஹஜ்ரத் ஷேக் அபுபக்கர் ஹர்ரா ரஸி அல்லா தலான்ஹூ என்ற அருளாளர் ஹிஜ்ரி 428 ஆண்டு ரம்ஸான் மாதத்தில் ஒரு நாள், அதாவது கண்மணி கௌசல் ஆலம் மொஹிதீன் ஆண்டகை அவர்கள் அவதரிப்பதற்கு 43 ஆண்டுகளுக்கு முன்பே தம் ஞான விளக்க கூட்டத்தில் தம் சீடர்களை பார்த்து இப்படி கூறினார்கள். உங்களுக்கு அல்லாவின் ரஹமத் உண்டாவதாக. அன்பர்களே, இப்போது நான் ஒரு இனிப்பான செய்தி சொல்லப் போகின்றேன். சமீப காலத்தில் பாரசீகத்தில் ஒரு மாபெரும் மெஞ்ஞான பேர் அரசர் தோன்றப்போகின்றார். விலாயத்தின் வைரக்கிரிடம் அணிவிக்கப்பட்ட அவரின் மகத்துவம் என் சொல் ஆற்றலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. அப்துல் ஹாதிர் என்ற இயற்பெயருடன் மொஹியுத்தீன் என்ற காரண பெயரும் தரித்து தன் ஆன்மீக பேராட்சியை தொடங்குகின்ற அவர் தன் இரு பாதங்கள் வலிமார்கள் அனைவர்களுடைய தோள்கள் மீதும் இருக்கின்றன என்று பிரகடனப்படுத்துவார் அறிவிப்பார் என்று கூறினார்கள். அவரை சந்திக்கின்ற பாக்கியம் உங்களில் யாருக்காவது கிடைத்தால் அவரது நிழலை விட்டும் அகன்று விடாதீர்கள். சுபஹானல்லாஹ். ஹிஜ்ரி 5 நூற்றாண்டின் இறுதியில் மொஹியுத்தீன் என்ற சிறப்பு பெயருடன் ஆன்மீக பேர் அரசர் ஒருவர் இறைநேச சீமான்களின் பெருந்தலைவராக பாரசீகத்தில் அவதரிப்பார். அவருடைய ஆன்மீக பேர் அரசின் ஆட்சி அதிகாரம் இறுதி காலத்திற்கு பிறகும் நீடித்து இருக்கும் என்று ஹசரத் ஹலீல் பல்கி ரஹமத்துல்லாஹி தாலாலை அவர்கள் கூறினார்கள். அல்லாவிற்கு சொந்தமான மெஞ்ஞான சூரியன் ஒன்று விரைவில் உதிக்கப் போகின்றது. அதன் ஒளிக்கிரணங்கள் அகிலமெல்லாம் ஒரே மாதிரி வீசிக்கொண்டு இருக்கும் என்று ஷேகுல் மஷாயக் அபு அப்துல்லா அலி ரஸியல்லாஹு என்ற ஞானசீலர் அறிவித்தார்கள். அரபி அல்லாத அஜமி தேசத்தில் அகமிய அருள் ஆட்சிக்குரிய ஆண்டகை ஒருவர் தோன்றுவார். தம் அற்புத செயல்களால் அகிலமெல்லாம் பிரபலம் ஆவார்கள். வழிமார்களின் பிடரியில் என் பாதங்கள் இருக்கின்றன என்று பிரகடனப்படுத்தப் போகின்ற அவருடைய அதிகார எல்லை மண்ணையும் விண்ணையும் கடந்து இருக்கும் என்று ஷேக் அபு அஹமத் அப்துல்லா ரஹமத்துல்லாஹி தாலா அலை என்ற பெரியார் ஹிஜ்ரி 460 ஆண்டு அறிவிப்பு செய்தார்கள். ஹஜ்ரத் ஷேக் மன்சூர் பதாயிக் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கும் போது இடையிலே இப்படி கூறினார்கள். அப்துல் ஹாதிர் என்னும் அழகு திரு நாமத்துடன் அல்லாவின் அற்புத மெஹபூப் ஒருவர் தோன்றக்கூடிய பொற்காலம் நெருங்கிவிட்டது. மகத்துவம் மிக்க அவரது காலத்தில் உங்களில் யாராவது இருந்தால் அவர்களிடமிருந்து பெற வேண்டிய அருட்செல்வத்தை பெற்றுக்கொள்ள தவறாதீர்கள் என்று அறிவித்தார்கள். ஹஸ்ரத் உஹைல் முன்சி ரஸியல்லாஹு அவர்கள் தம் சீடர்களிடமும் நண்பர்களிடமும் அடிக்கடி இப்படி கூறிக்கொண்டு இருப்பார்கள். அந்த அஜமி அரபி அல்லாதவர் பகதாது மாநகரில் இருந்து தன் அருளாட்சியை தொடங்குவார். விலாயத் கிரீடம் தாங்கிய வலியுல்லாக்களின் தோள்கள் என் பாதங்களை சுமந்து கொண்டு இருக்கின்றன என்று ஒரு நாள் திடீரென்று பிரகடனம் செய்வார். அந்த காலம் அப்போது நான் இருந்தால் அவருடைய பொற்கமல பாதார விந்தங்களை விட்டு விலகவே மாட்டேன். ஏனெனில் அவரை உண்மைப்படுத்துவோருக்கு அல்லாஹ் பல வெகுமதிகளை வழங்குவான். மொஹியுத்தீன் ஆண்டகை அவர்கள் அவதாரம் செய்வதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஹசரத் சையதுனா ஷேக் ஜுனைதுல் பக்தாதி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தங்கள்
முரீதுகளுக்கு ஞான விளக்கம் அளித்து பேசி கொண்டிருந்தபோது திடீரென்று மெய்ப்பொருள் காட்சியில் மூழ்கி திளைத்து போனார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் பாதம் என் சிரசின் மீது சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் பாதம் என் சிரசின் மீது என் இதயம் மீது என்று திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு கத்தினார்கள். பிறகு ஒன்றும் புரியாமல் திகைத்திருந்த சீடர்களை பார்த்து சொன்னார்கள், ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டில் ஜீலான் நகரில் அல்லாவின் அற்புத மெஹபூப் தோன்றுவார். அவர் இயற்பெயர் அப்துல் ஹாதிர், சிறப்பு பெயர் முஹியத்தீன். பகதாது மாநகரை தன் உறைவிடமாக கொண்டு அருளாட்சி செய்யப் போகின்ற அந்த பேரின்ப நாதர் தன் திருப்பாதங்கள் வழிமார்கள் அனைவரின் சிரசின் மீதும் இருக்கும் என்று அறிவிப்பார் என்பதை உணர்ந்தேன். உடனே சிறிதும் தாமதிக்காமல் என் நெஞ்சத்தையும் சிரசையும் அவரின் பொற்கமல பாதார விந்தத்தின் அடியில் வைத்தேன் என்று ஜுனைத் பக்தாதி ஹுதுஸ் லாஸ் லசீஸ் அவர்கள் கூறினார்கள். மெய்நிலை கண்ட ஞானி வல்லல் கௌசு சமதானி, ஆன்மீக பேர் அரசர் ஆறுயிர் இரட்சகர் அகமிய காவலர் விலாயத் வேந்தர், மெஞ்ஞான ராஜ மகுடர் தவராஜ ராஜர் முஹியத்தீன் ஷேக் அப்துல் ஹாதிர் ஜிலானி ஹுதுஸ் லாஸ் லசீஸ் அவர்கள் பிறந்த தினத்தின் பறக்கத்தினால் எல்லாம் வல்ல அல்லா முஹியத்தீன் ஷேக் அப்துல் ஹாதிர் ஜிலானி ஹுஸ் லாஸ் லசீஸ் அவர்களின் பொருட்டினாலும் எங்களுக்கு நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. சம்பூரண ஞானங்களை எங்களுக்கு கொடுத்து அருள் புரிவானாக. நோயற்ற வாழ்வை கொடுத்து அருள் புரிவானாக. பரவும் வியாதிகள், தொற்று வியாதிகள், தொடரும் வியாதிகளை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுடைய இந்த பிரார்த்தனைகளை முஹியத்தீன் ஷேக் அப்துல் ஹாதிர் ஜிலானி ஹுதுஸ் லாஸ் லசீஸ் அவர்களின் பொருட்டினால் ஏற்றுக்கொள்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் அல்லாஹ் அவன் நாடிய நல்லதை அழகியதை எங்கள் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா ஷஃபீனா ஹபீபினா நபியினா மௌலா.